ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வித் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் 63வது நாள், 64வது எபிசோட், 6/12/2020 நடந்த சனம் எவிக்ஷன் எபிசோடு தான் அது. இது கமலஹாசன் ரெண்டு எபிசோட் போகிறோமா ஒன்று போகிறோமா பார்ப்போம், தெரியல. அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம், அவ்வளோதான். ரைட், போகலாமா? போகலாம், ப்ளீஸ். ஸோ அதற்கு முன்பாக கோல்டன் ரூல்ஸ் தான், மூணே மூணு ரூல். இந்த மாதிரி தளத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ பாருங்க, ஃபுல் வீடியோவையும் பாருங்க, ஆட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. லைக் கமெண்ட் ஷேர் வந்து அவசியம் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா. ரைட், ஸோ நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸ்டே டியூன் ஜாக்கி டிவி. ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்புக்காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451 8825899451 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். எப்பவும் சொல்கிறதான், யாழ்னி ஜுவல்ஸுக்கான ஆதரவுக்கு நன்றி. அதில் இணையணும் அப்படின்னா அதனுடைய வாட்ஸ்அப் லிங்க், டெலகிராம் லிங்க்கு, எஃபி பேஜோட லிங்க் வந்து எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கலாம். ரைட், 22 நாள் மாசத்துக்கு பிறகு பேக் டு சென்னைமா, சென்னைக்கு வந்திருக்கோம். அதாவது என்ன சொல்கிறது, மிக நீண்ட நாள் இருந்தது, இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அதிகபட்சமாக 3 நாள் 5 நாள் 10 நாள் இருந்திருக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நீண்ட 22 நாள் இருக்கிறது, இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி. ரைட், அதேமாதிரி இந்த ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து சென்னை வர்ற அந்த ரோடு கான்ட்ராக்டரு, அந்த ரோடுக்காக வந்து டோல் வாங்குறவன் எவனுமே நல்லகதியாக போக மாட்டான். நான் இப்போயும் சொல்கிறேன், அவங்க அந்த குடும்பம் எதுவுமே உருப்படாது, இந்த அப்படி அம்போன்னு போயிடும். அதாவது அந்த அதுக்கு வாங்குகிற அந்த டோல் இருக்கு இல்லையா, காஞ்சிபுரத்துக்கு இந்தாண்ட வாங்குற டோல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து அம்போன்னு போயிடுவாங்க. ரோடு ஒரு இடத்துல கூட சரியில்லை, ஆனால் அது எப்படி வெக்கமிச்சுக்க இல்லாமல் வந்து இந்த டோலை வாங்குறானுங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ரைட், ஓகே, ரைட். இதுக்கு இது மாதிரி இருந்தவங்களாம் எப்படி போனாங்க நம்ம பார்த்துட்டோம், அதனால அதை பற்றி எதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒஸ்ட்டுங்க ரோடு, ஒரு ஒரு வண்டியும் படுற கஷ்டம் இருந்தது பாருங்க. இன்னைக்கு பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டம், டம்மு 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 தான். இங்கே வந்தாச்சு, நம்ம காஞ்சிபுரம் எப்பயும் வந்தாச்சு, அங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வர்றதுக்குள்ள அவ்வளவு என்ன சொல்கிறது பள்ளங்கள். ஸோ தடவு 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 மழை வர, தடவு 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 வர்றதுக்குள்ளே போதும் போதும் போச்சு. இது வந்து மழைன்றதுனால பழி போடுறேன்னுங்க, முன்னாடியிலேருந்தே அப்படி தான் இந்த ரோடு. அதேதான், சரி விடுங்க, நம்ம இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். கமல் சார் காஸ்டியூம் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ப்ரோமோலேயே கமல் சார் காஸ்டியூம் பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி, ஊருக்கு கிளம்புறது அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்ததுனால அதை பற்றிலாம் விரிவாக பேச முடியல. பட் இன்னைக்கான காஸ்டியூம் வந்து மிகவும் நல்லா இருந்தது. ஒன்று பிடல் காஸ்டியூம் மாதிரி இருக்காரு, ஆமாம், இல்லைனா வந்து ஐடிசி சர்வர் மாதிரி ஆகிடுறாங்க, என்னவோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. நிஜமாலுமே அப்படி தான் இருப்பார், சில நேரத்தில் தப்புன்னு இப்படி பார்த்தா அப்படி இருப்பார், அப்படி பார்த்தா அப்படி இருப்பார், எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் ஒன்று போட்டு வந்திருந்தார். சரி, ஏதோ ஒன்று வாங்க, நல்லா தான் இருக்கிற, நல்லா தான் இருந்ததுங்க சும்மா. இன்னைக்கு மேனேஜர் பெரிய ஹை, பெரிய பெரிய இதில் வந்து மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி இருந்தார், அந்த மாதிரி இருந்தார். ஸோ வந்த உடனே வந்து எப்பவும் போல அந்த கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அம்பேத்கர் அவர்களுக்காகவும் அண்ட் நீல் ஜெயராமன் இருக்காரு இல்லைங்களா, அவங்களுக்காகவும் வந்து நீல் ஜெயராமன் அவர்களுக்கும் வந்து வணக்கங்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ மரபுசார் நெல் மற்றும் அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்தார் அவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து அவர் தெளிவுபடுத்தினாரு. அதன் பிறகு வந்து அகம் டிவி வழியாகத்துக்குள்ள போன உடனே இன்னைக்கு கமல் சார் முந்திக்கிட்டார், பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க எல்லாரும், இந்த வாட்டி நான் முந்திக்கிட்டேன் அப்படின்ட்டு. அவளே தான் முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப எனக்கு சொல்ல மாட்டாங்க தெரியும், ஏன்னா நீ காஸ்ட்யூம் அந்த மாதிரி ரெண்டு நாளாக அப்படி ஒரு காஸ்ட்யூம் இருந்து வச்சுக்கோங்களா, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ தான் வந்து ரியோ இது ஆறி சொல்கிறது காரணம், இப்போ தான் நம்மளை எப்படியாவது ஆண்டர் கூட ஒரு சரி சமம் இன்னொரு 60 நாள் 50 நாள் கதையை ஓட்டுருவோம், ஏதாவது ஒன்று சொல்லி கிள்ளி வச்சு அது வேற கதை இது வேற கதைன்னு சொல்லி ஏதாவது ஒன்று இப்படி போட்டு கதையை ஓட்டுருவோம் அப்படின்றதுக்காக இவர் வந்து ட்ரெஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் சொல்லி பார்த்தாரு. ஸோ அப்படி போயிட்டுருக்கு கதைன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், ப்ளீஸ், ஓகே. அதன் பிறகு வந்து சனம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிட்டாங்க. ஸோ நேத்தே வந்து என்னால் சொல்ல முடியல, பட் எனக்காக நீங்கள் செய்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லி அந்த விஷயத்திற்காக நெகிழ்ச்சி ஆனாங்க. அண்ட் அதுக்கு எனக்கு வந்து இதுவரை யாரும் இந்த மாதிரி சப்போர்ட்டெல்லாம் பண்ணதே இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கூறினார். அதன் பிறகு வந்து ஆரி, ரம்யா, பாலா இவங்களோட வந்து அவங்கள பற்றின விஷயங்களை வந்து பேசினார்.
பேசி முடித்ததுக்கப்புறமே வந்து பாலாகிட்ட கேட்டார், உட்காந்து வேர்க்கடல சாப்பிட்டே பேசிட்டு இருக்கிறதா சொன்னீங்களே பாலா, அது யாரு அப்படின்னாரு. வேர்க்கல சாப்பிட்டு உட்காந்து வேர்க்கல சாப்பிட்ற வந்தவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிட்டு ஏன் உங்களுக்கே மறந்து போச்சா? இல்ல இல்ல, முன்னாடியாவது வந்து ஒத்துக்குவாரு. இப்பெல்லாம் வந்து எல்லாரும் அதாவது இன்னைக்கு நம்ம சொன்னது தான், அவரு கூட வந்தவங்க எல்லாமே பொட்டி கட்டி கிளம்புறாங்க. சொன்ன உடனே அந்த ஹவுஸ்மேட்டுக்கு மச்சாரு, கேட்டுக்கங்க ஹவுஸ்மேட்ஸ், அவர் வந்து பொத்தம்பதுவா சொன்னாராம், பாத்துக்கங்க நீங்களே அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாரு. சொல்லிட்டு அனிதா நீங்களும் தானே இந்த சீன்ல இருந்தீங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னா கேள்வி என்னங்க? இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், இந்த வீட்டுல வேர்க்கல சாப்பிட்டுட்டே இருக்கிறதா பாலா சொன்னாரு அனிதா, அது யாரு? வேர்க்கடலை சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிவானியே சொல்லும். எனக்கு இப்ப ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவானி வேர்க்கடலை சாப்பிட்டது அந்த மாதிரி விஷயங்களுக்குன்னா சிவானியே சொல்லலாம். இல்ல அனிதாவோட பதில் அப்படி இல்லை, வேற மாதிரி எடுத்தோடனே அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, சரி இப்ப நான் வந்து இந்த கால் டாஸ்க்ல நல்லா தான் சார் பண்ணேன், ஆனா வந்து இப்ப நான் ரியோ கிட்ட கேள்வி வைக்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் நான் வச்சேன், அப்ப வெளியில பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து வில்லியா தெரியறேன் சார். ஓகே, அதாவது இப்ப அமெரிக்கா தேர்தல் வந்து ஓட்டுச்சீட்டு முறையில் யாரு, பைடனா இல்ல வந்து ட்ரம்ப்பா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் என்கிட்ட. அமெரிக்கா தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, பைடனா ட்ரம்ப்புங்களா? இல்லை, ராஜஸ்தானில் வந்து அந்த கழிவேறுன்னு ஒரு மாவட்டம், அங்கே தண்ணியெலாம் இல்லாமல் கழிவறைகள் கட்ட முடியாமல் தண்ணி இல்லாமல் பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், அதுதான் என்னுடைய நிலைமையா இருக்கு. அது எங்களுக்கு நல்லா புரியுது. இந்த பின்லேடன் வந்து பார்த்தீங்கன்னா பைடன் அவரெல்லாம் பத்தி கேட்டமே, அது அதை பத்தி இல்ல, அது அதுதான் அதுதான் இதெல்லாம் இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்ட இதுதான் நான் சொல்லுவேன். நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் சரி தான் சொல்லுவோம். இப்போ நீங்க வந்து காலையில இருந்ததுமே வந்து இந்து சார், இந்து இந்து இந்துவா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுல காலையில கந்தசஷ்டி கவசம் போடுவாங்க, சுப்ரம் சுக்லாம்பரதம் போடுவாங்க இல்லையா, சோ அது மாதிரி நீங்க கேளுங்க என்கிட்ட. காலையில் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன போடுவீங்க? அன்பென்ற மழையிலேன்னு போடுவாங்க. அதாவது என்ன என்ன கேட்டாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு நான் சொல்கிறது அங்கே போய் சேரணும், அவ்வளோதான். அதாவதுங்க சனம் ஒழுங்காக இருந்தாங்க, எப்போ இவங்க கூட போய் கூட்டணி வச்சாங்களோ அன்னைக்கே வந்து இந்த இதுக்காக பேசுகிறேன், அதாவது என்னது ப்ரோமோக்காக பேசுகிறேன் ப்ரோமோக்காக பேசுகிறேன்னு சொல்லி போச்சு. இன்னைக்கு சனம் போனதுக்கு மிக முக்கிய காரணங்களில் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் மேபி. என்ன கை பிடிச்சிட்டு என்ன திரும்ப திரும்ப கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. காரணமே வந்து அது ஏங்க, நீங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கந்தாட போய் நின்று இருக்கீங்க, எனக்கு புரியவே இல்லை. எனக்கு நான் கிட்ட தான் இருக்கேன் இல்லையே, நீங்க இந்த இடத்துல ஸ்டாண்ட் கிட்ட இருக்கேன் பாத்தீங்களா, அதனால ஏதாவது சார் ஓ எப்பா வாங்க வாங்க வாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் வாயுவிட்ட கேட்டுவார், இல்லைங்க நான் அது அது ஒரு புறம் இருக்கட்டும், நான் கேட்கறது என்னன்னா இந்த வீட்டில் வேர்க்கடலை சாப்பிட்டுட்டே இருக்காங்களே அதை வந்து சொல்லலாமா அப்படின்னு. இவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொல்லிடலாமா சார் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஆமாம், நான் கூட இன்னும் ஆர்வமாக வேர்க்கடலை சாப்பிட்றவங்க அப்படின்ட்டு, இல்லைனா இவங்க பீச்சில் எங்கேயாவது அவங்க புருஷன் கூட போயிருக்கிறப்ப கூட ஏதோ வேர்க்கடலை சாப்பிட்டு ஏதோ அந்த சுரேந்தர் சுந்தர் இவங்க மாதிரி ஏதோ பசங்க பேரை கூட சொல்லுவாங்கன்னு நினச்சேன் நான். சரி, இது ஒன்று இது சொல்லணும் இல்லை அது சொல்லணும். அந்த பசங்க சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி சுரேந்தர் வந்து வேர்க்கடலை விற்பானா, வித்து முடிச்சதுமே சப்போஸ் விற்க முடியலன்னா எட்டு போயிட்டு நேராக காஞ்சலைக்கு பக்கத்தில் உட்காந்து எல்லா வேர்க்கலையும் திண்டு போயிடுவானா சார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சினேன். ஏதோ ரிலேட்டடாவது வரணும் இல்லைங்களா? ஆனால் அதுக்கப்புறம் அவர் கேட்டார் திருப்பி வாய்விட்டே, இல்லைம்மா நான் அதை கேட்கல, இந்த மாதிரி நீங்கள் யாரும் நினைக்கிறீங்க? அது காரணம் வந்து மைக் ஒன்று. ஓகே ஓகே, கமல் சார் நீங்கள் அவங்க என்ன வேணாலும் ஏற்றுட்டு போவாங்க, உங்களையே சுத்தம் வச்சுருவாங்க. நீங்கள் எத்தனை அதாவது நீங்கள் வந்து ஒரு நடிகர்ன்றதே மறந்து அவங்க பின்னாடி பேசுகிறதே கேட்டுருப்பீங்க. உங்க நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, யார் வேர்கள் அதை திரும்பவும் இன்னொரு வாட்டி கேளுங்க சார், கரெக்டாக பாதை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இல்லைம்மா நான் கேட்டது வேர்க்கடலை யார் சாப்பிட்றாங்க அப்படின்றத கேட்டார். கேட்ட உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரமேஷ் நிஷா சோம் கேபி, இந்த வாட்டி வந்து நிஷா வந்து சண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எனக்கு வந்த காலை ஒழுங்காக தானே பேசினேன், என் காலர்கிட்ட நான் ஒழுங்காக தானே பேசினேன் அப்படின்னாங்க. உடனே இவங்க
நான் கேள்விகளையும் வந்து ஒன்னை வந்து ஒழுங்கா தானே கேட்டேன், அது எப்படி நீ என்னன்னு சொல்லுவேன், இல்ல நீங்க வந்து என்ன ஒழுங்கா கேட்டீங்க ஆனா காலர் யார் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அதை எப்படி நீ வந்து என்ன இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னாங்க. உடனே ரமேஷ் கேட்டாரு, நீ என்ன அப்படி பெஸ்டா செஞ்சுட்ட அப்படின்னா கால் பெருசா நீ பேசிட்ட ரியோ கிட்ட, நானும் எனக்கு என்ன தோணுதோ அதை எல்லாமே கேட்டேன் அப்படின்னு. அதாவது இந்த வாட்டி அவங்க சனம் போனதா அழுதுலாம் பார்த்தாங்க, யாராவது ஒரு பத்து பேராவது வருவாங்களான்ட்டு, அதே ஆரி சோம் தவிர்த்து வேற யாரும் கிட்ட கூட வரவே இல்லைன்னு வச்சுக்காங்களேன். இதுக்கப்புறம் அவங்க பாப்பாங்க பேசுறேன், சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கலாம் நிறைய கூட்ட கேட்டேன், அது சொல்லவும் சொல்லிட்டேன். என்னன்னா பதில் நான் எதுவும் வந்து மனசுல வச்சு பேசல, நான் வந்து என்கிட்ட என் மனசுல இருக்கிற கேள்விகளாம் கேட்கவே இல்லை அப்படின்னாங்க. கமல் சரி ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டு சார், அப்பதான் வந்து மைக் த்ரீ வந்து சொல்லி கொடுத்தாரு சார். அப்படியே உங்களுக்கு அவரு இப்ப வேற வந்து நாட்டு இந்த பிக்பாஸ் மக்களை மட்டும் காப்பாத்துறதுக்காக இல்ல, இப்ப அவரு நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறது வேற ஒரு முடிவுல இருக்காரு, என்ன ஆக போறாருன்னு தெரியல எனக்கு, அதுதான் மேட்ரு ஆக்சுவலி. ஏன்னா இங்கேயே குழப்பிடுறாங்க அவரை, இந்த குழப்பத்தோட அவர் வந்து போனாலும் வச்சுக்கோங்க, நமது சின்னம் இது மையம் அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவாரு, ஏதோ மாத்திக்கிட்டு சொல்லிட்டாருன்னா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு சின்ன சொல்லுவோம் இப்ப, அப்புறம் சொன்னோம்னா அப்புறம் அது நல்லா இருக்காது, அதனால அதை அப்படியே விட்டுருவோம். நமது சின்னம் ஓட்டு உங்கள் ஓட்டுகள் அனைத்துமே அப்படின்ற மாதிரி டப்புன்னு எடுத்துமே ஏதாவது மாற்றி சொல்லிட்டாருன்னு வச்சுக்காங்க, ஏன்னா இங்கே டேரக்டான கேள்விக்கு பதிலே வரலையே. ஏமா வேறு கடலை சாட்டது யாரு, ரியோ என்ன சொன்னாருன்னா நான் வந்து அப்போ இல்லைன்னா வெளியே தெரியுறேன் அப்படிங்கிற உண்மை இல்லைங்க. அதாவது எடு தெரியும் உங்களுக்கு, டீம் எல்லாருக்குமே தெரியும், கமலுக்கே தெரியும், அதாவது இந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசுற மாதிரி பேசினா வெளியில போகணும்னு வச்சுக்காங்க. பட் இருந்தா அனிதா எவ்வளவு ஸ்மார்ட்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த இதை போட்டு அவங்க எவ்வளவு ஸ்மார்ட்ங்கிறது இப்ப பாருங்க கேளுங்க. அடுத்து வந்து இவர் வந்து இதான் மைக் திரி சொன்னாரு சார், அப்படியே உங்க விஷயம் ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்டு அந்த கதையை கேளுங்க சார், முதல்ல உங்களுக்கே அதாவது உங்களுக்கே ஆப்பு வச்சுது அதுதான் அப்படின்ட்டு உடனே இவர் சொல்லுவாரு, இல்லம்மா அடியன் பேரும் அதுல அடிபட்டது, இந்த பேகேஜ் பேகேஜ்ங்கிறீங்க அடியன் பேரும் அடிபட்டது அவங்க பாத்துக்கொள்வார்கள் நம்ம பக்கம் திரும்பிடும் அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் சிரிச்ச சவுண்ட்ல இருந்து போட்டாங்க பாத்தீங்களா, அது அதுக்குதான் எடிட்டிங். அதாவது எல்லாரும் வந்து அந்த சேர்ல உட்காரந்தான் காமிப்பாங்க, இந்த சிரிச்சதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டிருக்க மாட்டாங்க, சிரிச்சது இதெல்லாம் வந்து ஒரு ஏய் எஃபெக்டே பயங்கரமா இருப்பாரு, இது இது மாதிரி யாருமே இந்த செட்டை வந்து யாருமே பாராட்டினது கிடையாது, ஸோ அதனால இதை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு. இது வந்து அது என்ன சொல்லுமா, ஃபோன் பண்ணி ஹலோ ஆர்டர் பட்ட ஆண்டோரா ஓவர் உங்களை சொன்னாங்கல்ல, இப்போ ஒரு ஓவர் ஒரு ஒரு இது போட்டிருக்கேன் பாருங்க அப்படின்ற மாதிரியே கூட செஞ்சுருப்பாங்க, சொல்ல முடியாது யாரும். ஐயோ ஓகே. ஸோ இது இதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேட்டார், கேட்ட உடனே அவர் சொல்லுவார், அம்மா அந்த சண்டை வந்து அங்கே ஆரம்பித்தது கிடையாது, இல்லை சார் இந்த திருப்பி அதே சண்டை எடுத்துகிட்டு வருவாங்க சக்கி மறக்காம, சம்யுக்தாவும் இவரும் பேசின விஷயத்தில் என்னை வந்து எங்கே இந்த சண்டை ஆரம்பிச்சதுன்னா, அதான் சார் இந்த பாட்டி சொல்லி சித்தாதே டாஸ்கில் நான் சண்டையே போடாத என்ன வந்து இவர் வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சம்பாரிச்சு கலர் துணியோட போட்டு சாயம் போட்டு ஒரு சண்டையா இருக்கும். ஆனா அனிதா சண்டைகள் சின்ன வயசுல பல்பும் வந்து இந்த பயிரியா பல்ப் டப்பாவில் பல்பும் திருடின சண்டை ஒன்று இருக்குங்க, அந்த சண்டை தான் வராங்க. காரணம் என்ன, சமீபத்தில் சண்டையே போடலாங்க, யாராவது கிட்ட போடாதான சண்டை போடுறதுக்கு புரியுதுங்களா. அன்னைக்கு கூட பாருங்க ரியோ அந்த ஐயோ என்கிட்ட நீங்கள் சொல்லிடணும், ஐ மீன் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு கேப்டன் ஆஃப் த ஃப்ளோர், நீ என்கிட்ட சொல்லிடணும் யார் புதுசாக வந்து பெறுகிறாங்கன்ட்டு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படியே வந்து இந்த சாஷ்டாங்கமா நமஸ்கரிக்கிறதுன்னு தெரியுமா, அப்படியே சேருக்கு நடுவில் போய் வாங்கி அந்த பதவி வாங்குறாங்க போவோம், அதுக்கு இணையா வந்து ரிவானிக்கான அப்படியே டவுன் டு எர்த் அப்படியே போனார் பாருங்க. கண்டிப்பா அது சண்டை பண்ணா போட்டிருக்கலாம், ஐ அம் தி கேப்டன், நீ வந்து ஃப்ளோர் கேப்டன், ஐ அம் தி கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த ஷிப் முழுகி இருக்கு, அன்னைக்கு பேசின பேச்சு சொல்லிட்டாரு, அவங்க எதிர்பார்க்கறது சாரி பேசின பேச்சுக்கு ஷிப் முழுகி இருக்கும். ஆமா ஆமா ஐயோ ஆமா ஓகேவா, அதனால தான் ஷிப் முழுக கூடாதுன்றதுக்காக என்னம்மா வெரி சாரி அவ்வளவுதான். ஏன்னா நீ வந்து கேட்கறதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, அவங்க கேக்குறது சாரி அதுக்கு நான் பேசிட்டேன்,
அவங்களுக்கு தேவையது விளக்கம் கிடையாது, அவங்களுக்கு வேண்டியது சாரி கேட்டேன் அப்படின்னு ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாரு. சரி இங்க பாருங்க, இவர் இதை சொன்னோடனே அவர் சொல்வார் அப்போ கூட கமல் சார், அதாவது வெளியில ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருக்கிறவர், அவர் சொல்றாரு இல்ல சார் ஏதோ ஒரு கோவத்துல அன்னைக்கு பேசிட்டேன். இல்லைங்க ஏமா என்னையே ஏமா அப்படி கேட்டேன்னா, இல்லை சார் அவரை வந்து நீங்கள் தான் கேட்டிருக்கணும்னு பார்த்தா நீங்கள் கேட்கவே இல்லை, அவரை பாராட்டி இல்லை அடுத்து அதெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எதுக்கு 1 கோடி ரூபா சோகு, ஏதோ வந்து வாரம் வாரம் வரது எதுக்கு உங்களுக்கு 1 கோடி ரூபா, என் சண்டையை தீக்க முடியல, என் சண்டையை கேட்கறதுக்கு முடியல உங்களால், உங்களுக்கு எதுக்கு இது சொல்லுங்க, எதுக்கு இவ்வளோ லைட்டு, எவ்வளோ இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணி, இவ்வளோ ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இல்லை எப்படி சொல்லியிருப்பாங்க, அன்னையோட கமல் சார் வந்தார் கேட்கவே இல்லை தெரியுமா, அந்த சமீதம் சண்டையாக சண்டையை கேட்கவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இவருக்கு 1 கோடி ரூபா சொல்லு, அப்படியே சனம் மறந்து போயிருக்கோம். அப்போதான் சனம் பேச போயிருவாங்கன்னு நினைக்கிறேன், சனம் பேசலன்னு எழுதாங்க ஜக்கி. அது இதை விடுங்க, எனக்கு என்னங்க சொல்கிறது போங்க, அதாவது போகிறவங்க ஒழுங்காக இருக்கிறாங்க போவதும், அதில் வேறு இத்தனை வரைக்கும் நான் எதுக்கும் வந்தாலும் நான் கிளம்பிடுவேன், அதை இருந்தாலும் செஞ்சிடுவேன், நான் போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே இது எல்லாருக்கும் அந்த காசு எடுத்து வைக்க வேண்டியது, தப்பு டப்பு வெளியேட்டு வைக்க வேண்டியது, உடனே அர்ச்சனை அவங்க அன்பு ஆச்சே, அன்பு மெடிக்கல் போயிட்டு திரும்ப வந்துட்டுமே, ஆர்மி கேம்பஸ் போயிட்டு வந்துட்டு போலகுது, மெடிக்கல் கேம்ப்பு எல்லா கேம்ப் போயிட்டு வந்துட்டு போலகுது, உடனே கூட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்சம். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தேவையாக இருக்குது, அதுக்காக ஏதாவது ஒரு பண்ணிகிட்டே இருப்பாங்க போகுது அவங்க. சரி சரிதான், சரி விடுங்க, இது என்னன்னா எத்தனை பேர் இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அவன் வீட்டில் என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியல, அதுதான் கொடுமை. ஆக்சுவலி டமால்ட்டு வந்து தாலியெல்லாம் கயிட்டி வச்சு, தாலி மெட்டி கிட்டி எல்லாத்தையும் கயிட்டி வச்சு, என்னம்மா இல்லை நேற்று ஏதோ கொஞ்சம் கோபமாக பேசினேன் நீ பிக்பாஸ் மட்டும் கொடுத்தோம் இல்லாமல் பெண்டு மேலே இப்படி கடைப்பாரு பிரச்சனைப்பா, ஏதாவது பேசிட்டுலாம்மா நீ தாலி போடுறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது, இந்த முடிவில் இருக்காதம்மா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக. ஸோ இது முடிஞ்ச உடனே அவர் திருப்பி சொல்வார், இல்லைம்மா சண்டை ஸ்டார்ட் ஆனது மூங்கால்ல, அதை அவர் சொல்லவே இல்லையே சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஸ்டார்ட் ஆனது இந்த இடத்துல தான் சொன்னார் அவர். அப்பவும் திருப்பி சொல்வார்ம்மா ஒரு சண்டைங்கிறது கொஞ்சம் நேரம் ஒன்றும் இல்லை, இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப்பு, அப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கட்டிங் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சின்ன சிப்பில் வந்து அவருக்கு வந்து எனர்ஜி டானிக் வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அதை பிடிச்சிட்டு இருந்தீங்க பாரு சொல்லுமா. இல்லைங்க அவர் அப்படிதான் இருந்தார் உண்மையிலே பார்க்கறதுக்கு, ஒரு செகண்டு அவர் ஒரு மாதிரி மிரண்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சண்டைங்கிறது ஒரு நாள் இருக்கலாம், ஒன்றரை நாள சண்டை போட்டுட்டு இருந்தீங்கம்மா அப்படின்னு இன்னைக்கு, அதுதான் எவ்வளவு சண்டை போட்டா எவ்வளவு ப்ரொமோல வரும்னே தெரியாது அவங்களுக்கு, அதனால நான் ஸ்டாப் சண்டை. சரி அவங்க போடுற சண்டையை ப்ரொமோவுக்காக வர்ற சண்டைங்க, அது தெரிஞ்சு போன கதை, அது தெரிஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக அதாவது ஏங்க ஒரு சீரியஸான சண்டை முடிஞ்ச அப்புறம் இன்னைக்கு நீ ஒரு 3 ப்ரோமோல வந்திருப்ப, நான் 2 ப்ரோமோல வந்துருப்பேன்றாங்க, ஆஹா ஆஹா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதன் பிறகு வந்து இது சரி சண்டை முடிச்சிட்டாரு அவராகவே ஏதோ என்னவோ பேசி ஒரு மாதிரி சமாளித்து சரி சண்டையை முடிச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு, ஏமா இந்த மாதிரி அனிதா இந்த எல்லாரும் வந்து நின்னீங்க, அனிதா உங்களுக்கு வரிசை என் 10 கிடச்சி நீங்கள் அங்கே நிற்கலை அப்படிங்கிற விஷயத்தை கேட்டாங்க, நல்லா கேட்டார் அவர். ஆனால் அந்த கேள்வி பதிலே தவிர்த்துட்டாங்க பார்த்தீங்களா, ஏன்னா பாலா வந்து காம்படிஷன் அங்கே ஆக்சுவலி அங்கே கேட்டவுடனே அவர் என்ன சொல்றாரு, பாலா தான் உங்க இடத்த பிடிச்சாருன்னு அவர் சொன்னாரு, ஓப்பனாவே சொன்னாரு பாலா தான் உங்க இடத்த. சரி நான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் இல்லங்க, ஆரியா இருந்தா அந்த இடத்துல கதையே வேற, இருக்கு அவருக்கு இருக்குது ஆரிக்கு மீட்டிங் இருக்குது, நாளைய ப்ரோமோவே அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே அதுதான், அது திங்கக்கிழமை காலையில ஆரி சும்மா இல்லாம. ஆமா சோ அந்த மாதிரி நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது உண்மைதான் சொல்லுங்க. சோ அதன் பிறகு நீங்கள் ஏன் நிக்கலன்னு கேட்டுட்டு அவர் வந்து கேட்பார், என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க, சார் பாலா நான் வந்து செகண்ட் பிளேஸ் நின்றுருந்தேன் சார், அப்புறம் தேர்ட் பிளேஸ்க்கு வந்தேன், 2 தடவை ஓட்டிங் எடுத்தாங்க. அவர் கேட்க நினச்சதே என்னன்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுனீங்க இல்லை மூங்கால் சண்டையெல்லாம் 1.5 நாள் போட்டல, இப்போ இங்கே சொல்லணும்ல சார் எனக்கு வந்து ஓட்டிங் சரியாக எடுக்கல, ஆனால் பாலாவுக்கு வந்து 2-3 தடவை ஓட்டிங் எடுத்தாங்கன்னு சொல்லணும்ல, சொல்லவே இல்லை ஜாக்கி. இல்லை நான் கூட என்ன பண்ணேன், காரில் பார்த்துன்னு வந்தோமா பிக்பாஸு, நான் தான் பார்த்துன்னு வந்தேன், நோட்டெல்லாம் பண்ணி வச்சேன், நம்ம வந்து விட்டுட்டோமான்னு கூட திருப்பி பண்ணி பார்த்தேன், இல்லையே கரெக்டாக தானே பேசுவீங்க. ஆமாம் கவலையப்படாதீங்க, என்னவோ போடா அப்படிங்கிற மாதிரி என்னவோ போடா. அப்புறம் பாசி டாஸ்கை பற்றி பேச, அதுக்கப்புறம் என்ன எங்க உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குதா, அதுக்காக நான் எப்படிலாம் எழுதி வச்சுருக்கேன் உயிரை கொடுத்து, ஆப்போசிட்டில் சிஸ்டம் வச்சு கதை ஓடிட்டுருக்கு பாருங்க,
மறந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் சில வார்த்தைகளே இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரியோவுக்கு குரூப் பிடிக்காது, அனிதாக்கு சண்டைங்கிற வார்த்தை பிடிக்காது, பாலாக்கு குழந்தைங்கிற வார்த்தை பிடிக்காது, அர்ச்சனா உங்களுக்கு பாசிங்கிற வார்த்தை பிடிக்காது போல இருக்கு அப்படின்னாரு. கஷ்ட சொன்னது சனமா, வெளியே போய் எல்லாத்தையும் காசெல்லாம் உடச்சி கொடுத்து கிளம்புறப்ப சொல்லிட்டு போனாங்க பாருங்க, எங்கே கத்தி கடை அப்படின்ற மாதிரி. அதன் பிறகு அவங்க வந்து சொல்லுவாங்க, அவர் வந்து கேட்பார், எப்படிமா இந்த இதுவே உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இந்த ஷோ பேர் என்ன, அதுவே வந்து பிக் பாஸ் தானேமா அப்படிங்கினோடனே அவங்க ஒரே சிரிப்பாங்க. சார் வந்து எனக்கு ஃபஸ்ட், அதாவது ஒரு 300 தடவை அவங்க அதை பொறுத்துக்கிட்டாங்களாம். அவர் கேட்பார், ரம்யா நீங்கள் தானே, நீங்கள் சொன்னதா நான் சொல்லலை ரம்யா அப்படின்ற மாதிரி போட்டு கொடுப்பாரு. இல்லை ரம்யா அவர் பிடிங்க, அது ஒரு லைட்டாக சீண்டு விட்டு வருவார் பார்த்தீங்களா எப்பயுமே, அது மேட்ரு. அது ஃப்ரைடாக உட்காந்துருக்காங்க, பச்சை கலர் ட்ரெஸ் இன்னைக்கு வேற சம ட்ரெஸ் இன்னைக்கு ஆக்சுவலி. அங்கே நேராக பார்த்து நீ தானே பேசுகிறீங்க பச்சை கலர் ட்ரெஸ், இப்போ ரம்யா கை தூக்கி பேசினு இருக்கிறதுல. இல்லை இல்லை இல்லை, அப்போ அவ்வளோலாம் நீங்கள் அவ்வளோ ஈவு இறக்கம் இல்லாதவன் இல்லைங்க. யார் நீங்கள்? நான் நம்பலை. ஸோ அவங்க சொல்லும்பொழுது சொல்லுவாங்க, சார் நீங்கள் போன வாரம் போட்டு விட்டதே போதும் சார், நல்லா போட்டு விட்டு போனீங்க, எல்லாரையும் நாமினேட் பண்ணேன். நான் போன வாரம் சொன்னது என்னென்னா, அவங்க வந்து பாசிங்கிற வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு கோபம் வரும், அப்போ அவங்க ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காக வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க. ரெண்டு கேஸில் நீங்கள் மாட்டினாங்க ஆக்சுவலி, மூஞ்சி முகம் மூச்ச முகமே சரியில்லையா, சனம் மூச்ச முகம், அதுவும் ஃபுல் மேக்கப்பில் வந்து நின்று போகுது, அப்படியே கரெக்டாக வந்து இங்கே பேசுறீங்க பாரு, அவங்க எழுந்துக்கிற டம்முன்னு பார்க்கும்போது அவங்க ஃபுல் மேக்கப்பில் இருந்திருக்காங்க, மிரண்டுட்டாங்களாம். ராசி ராசி அப்படின்னு வாங்க சனம். சரி சொன்னாங்க, ஏங்க இது மாதிரி போற போற போக்குல ஏதாவது போட்டு விட்டு போயிடாதீங்க போயிடாதீங்க. ஆமா, அவங்க பேர் கெட்ட பேர் ஆயிடும் நாங்க, அது ஆனா போட்டு விட்டு தான் போனாங்க. அவங்க நல்ல முகமா அற்புதம் நல்லா வருவோமா அப்படின்ற மாதிரி போனாங்க. ஸோ இது முடிஞ்சுது. இது முடிஞ்ச உடனே அவங்க, ரம்யா வந்து நீங்கள் சொன்னது நான் சொல்லலை அப்படின்ற மாதிரியும், போன வாரம் நீங்கள் போட்டு கொடுத்ததே போதும் அப்படின்னும்போது இவர் கேட்பார், சரி அப்புறம் என்னம்மா கேபி நீங்கள் தானே அப்படின்ன உடனே அவர் சொல்லுவார், சார் நான் நடிச்சு காட்டினதை நான் சொன்னேன் சார், நான் சொல்லலை, அப்போ யார் சொன்னா அப்படின்னும் பொழுது இந்த ரம்யா கிட்டே இந்த கேள்வியெல்லாம் வரும். இது முடிஞ்ச உடனே, சரிம்மா அன்பு இருக்கிற வீட்டில் இந்த வார்த்தையை விளையாட்டாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டார் கரெக்டாக. உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, சார் நான் ஒரு 300 தடவை இதை பொறுத்துட்டு போயிட்டேன் சார், அதுக்கு மேலே அதை என்னால் பொறுத்து. அதாவது யாராவது சொல், அது இன்னும் கெட்ட வார்த்தை மாதிரியும், அந்த வார்த்தை யாராவது சொன்னவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா அவங்க காலில் கூட நான் ஊந்துக்கிறேன் சார். ஆமாம். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு சண்டைக்கு வந்து ஒரு ஆதார சுருதியாக ஏதாவது ஒன்று தேவையாக இருக்குது, அதை வச்சுட்டு அன்றைக்கி ரொம்ப கேஷுவலாக அறியோ சொன்னது இன்னி வரலையும் பாருங்கள் அவர் துரத்திட்டு இருக்குது ஆக்சுவலி. ஸோ புரியுதுங்களா? ஆனால் உண்மையில் அந்த சண்டை அன்றைக்கி அந்த போக்கிய மாதிரி அவர் என்ன நினச்சார்னா, நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக இந்த கேமை பற்றி பேசுவோம்னு நினச்சாங்க. கடைசியில் அன்னித சண்டையை பற்றி தான் பேசினாங்க அன்னைக்கு. கடைசியில் அன்னிலேருந்து நீ வெளியே அந்த தொட்டு தொடரும் பாரம்பரியம் மாதிரி அது வந்துகிட்டே இருந்து வச்சுக்காங்களா. ஸோ இதன் முடிஞ்ச உடனே தான் வந்து இது இது போகும். அதே முடிச்சு அப்படியே அந்த நிறைய பேர் இந்த வாட்டி வந்து இந்த வாரம் வந்து டாக்டர்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்க போல அப்படின்னுவாங்க. சொன்ன உடனே இவங்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, சார் யார் இந்த டாக்டரை போய் பார்க்காதவங்க யார் அப்படின்னும் பொழுது ரியோ அண்ட் அர்ச்சனா இவர் ஆரி, அதன் பிறகு வந்து இன்னும் யாரும் ரெண்டு பேரும் எழுந்திருப்பாங்களே. ஸோ இவங்க எல்லாரும் எழுந்திருப்பாங்க, இன்னும் ரெண்டு பேருன்னு வச்சுக்கோ நம்ம. அவங்க எழுந்திருக்கும் பொழுதே சொல்லிடுவாங்க, சார் நான் கூட இந்த டாக்டர் யாருன்னு பார்க்கணும்னு நினச்சேன் சார் அப்படின்னே வந்து சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லிட்டு ரியோ சொல்லுவார், சார் நானே அந்த டாக்டர் யாருன்னு பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆமாம் சனமும் பாலா இன்னும் ரெண்டு பேர் யாருன்னு பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்ன உடனேவே அர்ச்சனா சொல்லுவாங்க, சார் இந்த நிஷா வந்து போட்ட ஓவர் ஆக்டிங்கில் எங்களுக்கு வந்து தெரியவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னப்பறம் தான் நம்ம ப்ரோமோவில் பார்த்த விஷயம். நிஷா உடனே சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிச்சிருங்க, அதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்போது நிஷா நீங்கள் சேவ் அப்படின் பொழுது தான் நம்ம அந்த இவங்கெல்லாம் கொடுப்பாங்களே அடி வயத்தில் அடித்தா வர்ற மாதிரி கொடுத்துருந்தான் ரியாக்ஷனு. நம்மளை நம்மளே கத்து ஆஜி சொல்லுவேன், நம்மளை கத்தியில் குத்திக்கிற மாதிரி இருந்தது சரிங்களா. ஸோ இது அவங்க சேவ்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னது என்னதான் இருந்தாலும் சார் நீங்கள் தேங்க்ஸ் நேற்று சொன்னது வந்து அப்படின்னும் போது அவர் எடுத்து சொன்னார் சார், இல்லை ரொம்ப அழகாக பண்ணார். அதுதான் அதை பாருங்களேன்,
இல்லையா அது கையே வரலையே அந்த முகத்தில் அந்த ஒரு இது சிவாஜி மாதிரி இருக்கு கமல் மாதிரி இல்லை நீங்கள் நீங்கள் சொல்லுங்க டைலாக் சொல்லுங்க சரி எனக்காக நீங்கள் தேங்க்ஸ் சொன்னது வந்து பெரிய விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது விட்டுருவோமா ஏன்னா நம்ம கடைசி வரையும் வரப்போகிறது இல்லை நம்ம இங்கே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல முடிஞ்சிடும் இப்போ நம்ம எத்தனை டேக் போயின்னு இருக்கிறது எத்தனை பேர் இதையே பார்த்துட்டு இருக்கிறது சொல்லுங்கள் ஸோ நம்ம அடுத்ததுக்கு போகலாம் போகிறாமா திரும்பி போட்டுக்கோங்க ஓ திருப்பி போட்டுக்கணுமா பொறாமையே திருப்பி போட்டுக்கணும் பொறாமையே திருப்பி போட்டுக்கணும் பொறாமையே திருப்பி போட்டுக்கோங்க என்னென்னதான் பார்க்க போறோம்னு தெரியல இன்னும் 105 நாள் 105 நாள் முடிய மாட்டாங்களாமே 140 நாளாமே கதையே சரி வாங்க வாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அது முடிஞ்சதுங்க அது முடிஞ்ச உடனே வந்து போன வாரம் வந்து எல்லாருமே நீங்க வந்து ஒரு ஒருத்தர் என்னன்னா நம்மளுக்காக பேசுறதுக்காகவே வர்றது ஃபர்ஸ்ட் அப்புறம் கட்சி மாறிட வேண்டியது நேற்று வரையிலும் என் கூட சுத்திட்டு இருந்த செவ்வாழை மனு அவன் என்ன சொல்லிட்டான்னா எங்களால் எங்கள் கணவர்களை அடிக்க முடியாது அடிக்கிறதையாவது பார்த்து ஆனந்தப்படுறோன்ற மாதிரி கமெண்ட் போடுறான் அப்படியே அந்த அப்படியே ஈட்டி வந்து என் நெஞ்சில் அப்படியே இறங்கின மாதிரி ஆச்சு அது தெரியுமா அப்படியா ஆமாம் எப்படி நீங்கள் அந்த இது கூட வீட்டுக்கு வந்ததுமே ஆமாம் சாக்லேட் அனுப்பிச்சா நல்ல நேரம் ஞாபகத்து வந்து ஏய் மனு சாக்லேட் வந்துருக்கு பட்டாசு மாதிரியே இருந்ததுயா பார்க்கறதுக்கு அவங்க பட்டாசு சாக்லேட்லாம் வந்து பாரு சங்கு சவரம் ஜிலாகோயே நீங்க தவறா நினைக்காதீங்க உங்க கைக்குள்ள இந்த சாக்லேட் அடங்கிறது இப்படி கட்டினா தெரியும் இப்படி தான் கட்டணுமா சங்கு சவரம் அப்படி கைக்குள்ள கை கொஞ்சம் பெரிய கை அதனால எல்லாமே அடங்கிடும்னு வெச்சுக்கங்களா இது 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 பேர் என்னங்க இது இது வந்து இது இந்த இது இந்த மாத்திரை பாம்பு மாத்திரை பாம்பு மாத்திரை ஜங்கு சக்கா ஆட்டம் பாம்பு பாருங்க ஆட்டம் பாம் இது ஆட்டம் பாம் ஆட்டம் பாம் பச்சை கலர்ல இருக்கும் எங்க ஊர்ல எல்லாம் ஆட்டம் பாம் சரி விடுங்க வரும் வரும் உங்களுக்கு போட்டுண்டா டியர் சுதா ஸ்ரீனிவாசன் தனசேகரன் ஹாப்பி தீபாவளி மனுஷு தேங்க்ஸ் சூப்பர் அடுத்தது என்னது அரவிந்த் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க நண்பர் அரவிந்த் அவர்கள் அனுப்பிய டீ தூள் இது ஆல்மோனாட் ஆல்மண்ட் என்னது டீ தூளா ஆல்மண்ட் பாதாம் இருக்கிற டீ தூள் நினைக்கிறேன் அப்படியா ஆமாம் நைட்டு நீங்கள் பிக் பாஸ் பண்ணுறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஓகே அவர் சரி நம்ம நான் அதை பற்றி நாளைக்கு பேசுவோம் ம் ஓகே ஃபைன் குட் ஓகேங்களா சொல்லுங்க ஸோ அதன் பிறகு அவர் வந்து சொன்னார் நீங்கள்லாம் வந்து போன வாரம் வந்து காலர்களாக இருந்தீங்க ஸோ இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காலர் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு காலர் இனிமே வருவாங்க அப்படிங்கறது விஷயம் சொல்லிட்டு அந்த போன வாட்டி எல்லாம் கொண்டு சொன்னாங்கல்ல ஒரு காலர் ஆஃப் தி வீக் பண்ணுவாங்க இல்லையா அப்படி பண்ணாங்க சிவானி கிட்ட சொன்னாங்க ஏன் கால் வச்சீங்க அப்படின்ட்டு காலர் பேர் என்ன அருணாச்சலம் விழுப்புரம் ஐயோ பயங்கர மெமரியா இருக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியலையே எனக்கு ஸோ அருணாச்சலம் விழுப்புரத்துல இருந்து கால் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரு சூப்பரா கேள்வி கேட்டாரு உங்களுக்கு நல்லா தெரியும் காலை வச்சுட்டா நீங்க வந்து எலிமினேஷனுக்கு வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு அதான் நாமினேஷன்ல வந்துருவீங்கன்ட்டு அப்படி தெரிஞ்சும் நீங்க எவ்வளோ இப்படி தைரியமா பண்ணீங்க அப்படின்னு போது அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை நான் இதுவரை மக்களை பார்த்தது சந்திக்கவே இல்லை இப்போ அது முதல்ல அந்த ரியாக்ஷன்ஸ் தெரியும் அவங்க சூப்பராக சொல்லுவாங்க நான் பதில் அவங்க கிட்ட இப்படி ஒரு பதில் நம்மளே எதிர்பார்க்கலாம் மக்களோட ரியாக்ஷன்ஸ் தெரியும் அப்படி கூட எங்களால் இந்த வாட்டி வந்து பார்க்க முடியல ஸோ இப்படி இருக்கும்பொழுது வெளியில ஒருத்தர் நாமினேட் ஆகிட்டு வீட்டுக்குள்ளார வந்தால் அதுவே ஒரு பெரிய வெற்றி பெரிய சந்தோஷமா இருக்கு அதனால தான் நான் வந்து நாமினேட் ஆகிறதுக்கு ரெடி ஆனேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேடம் சொல்லுங்க இந்த பாகத்தை இப்படியே முடிச்சுக்கலாம் மேடம் அப்படிங்களா அடுத்த பாகத்துக்கு போவோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த பாகத்தில் குடும்பனவரை சொல்லியிருக்கோம் இன்னும் அடுத்த பாகம் இன்னும் நான் அவங்க கட்டியே பிடிக்கல தெரியுங்களா பாலாவை கட்டியே பிடிக்கல அடுத்த பாகத்தில் அதான் அடுத்த பாகத்தில் சொல்ல போகிறோம் அது அப்போ தானே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஓகே 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 ஒரு ரீகேப் மாதிரி இது ஆக்சுவலி ஸோ வேற என்ன நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மூன்று கோல்டன் ரூல்ஸ் எப்பவும் போல ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அது மட்டும் இல்லாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் அண்ட் ஆடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சைன் ஆஃப் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்